ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भाम् विकनो मुनिमध्यमामस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्परामङ्गणिडुमदिर्पुडैसूळयोत्तियन्नुं मणिनगरत्तुलगणैत्तुं विळक्कुं ज्योति ங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண் குளிரக் காணு நாளே ஆழ்வார்களுடைய அருளிச் செயல் அனுபவத்தை இன்றொரு இரச்சல் என்று தினந்தோறும் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் தொழுங்காதல், தொழுங்காதல் என்ற ஒரு பதச்சோராக ஆழ்வாருடைய அற்புதமான அருளி செயலிலிருந்து அனுபவிக்க இருக்கிறோம். திருவாய் மொழியிலே மூன்றாம் பத்து முதல் திருவாய் மொழியிலே முடிச்சோதியா என்ற பதிகத்திலே வரக்கூடிய இந்த அருமையான சொல் தொழுங்காதல். எம்பெருமான் அனன்யா சிந்தையந்தோமா ஏஜனா பரிபாசதே தேசான் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியரும். ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வழிவிழா அடிமை செய்ய வேண்டும் என்றுதான் ஆழ்வார்களுடைய பிரார்த்தனை. இங்கே எம்பெருமான் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று பகவான் கீதையிலே அருளி செய்தான். அதிலே மூன்று விஷயங்கள் குறிப்பிடப்படுகின்றன. நல்லவர்களை காப்பது, கெட்டவர்களையும் அழிப்பது, அறத்தை காப்பாற்றுவது. பகவானுக்கு மிகவும் முக்கியமானது அறத்தை காப்பாற்றுவது. அறத்தை காப்பாற்ற வேண்டுமானால், ஒரு விவசாயி பயிரை காப்பாற்ற வேண்டுமானால் களைகளை அழிக்க வேண்டும். களைகளை அழிப்பது நோக்கம் அல்ல, பயிர் விளைய வேண்டுமானால், பயிர் செழிக்க வேண்டுமானால் களைகளை அழிக்க வேண்டும். அதனால விளைச்சல் அதிகமாகும். அறமாகிய விளைச்சல் அவனியிலே தழைக்க வேண்டுமானால் நல்லவர்களை காக்க வேண்டும், கெட்டவர்களை அழிக்க வேண்டும். எனவேதான் பகவான் கீதையிலே இப்படி அருளினான். பெரியவர்கள் அருமையாக கேட்கிறார்கள், நல்லவர்களை காக்க வேண்டும், கெட்டவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக பகவான் அவதாரம் பண்ண வேண்டுமா? என்னென்ன யோனியுமாய் பிறந்தா இமையோர் தலைவா என்று மனுஷத்தாக படாதனப்பட்டு இங்கே கர்ப்பவாசம் பண்ணி கருவறையில் இருந்து இங்கே பிறக்க வேண்டுமா? எம்பெருமான் வைகுண்ட லோகத்தில் இருந்து கொண்டே தன் சங்கல்பத்தினாலே, தன் மனோரதத்தினாலே, கற்றளையினாலே அழிக்க முடியுமே? அதற்கு அவதாரம் என்று சொல்லக்கூடிய பிறப்பு தேவையா என்று ஒரு வினாவை எழுப்பி அதற்கு பதில் சொல்லுகிறார்கள், அழிப்பதற்கு இங்கே வர வேண்டாம், அணைப்பதற்கு இங்கே வர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நல்லவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த நல்லவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? எம்பெருமானை பார்க்க வேண்டும், எம்பெருமானோடு பேச வேண்டும், எம்பெருமானோடு பழக வேண்டும். இன்னும் சில பாகவதர்கள், அப்பொழுது எம்பெருமான் பிருந்தாவனத்திலே உலாவினான், கோபியர்களுக்கு அற்புதமான குதூகலத்தை அளித்தான், இன்று அந்த பிருந்தாவனம் இருக்கிறது, அந்த பிருந்தாவனத்திலே சென்று மனதினாலே எம்பெருமானோடு வாழ்வதாக கனவு காண்கிறார்கள். அப்படி இந்த அருமையான நில உலகத்திலே பாகவதர்கள், பக்தர்கள், அடியார்கள் எம்பெருமானோடு பேசுவதற்கு, எம்பெருமானோடு குள்ள குளிர குடைந்து நீராடுவதற்கு விரும்புகிறார். எனவேதான்
அவதாரம் அவசியமாகிறது. இங்கே அருமையான பாடல் மழுங்காத வைத்துருதிய சக்கர நல்வலத்தாய் மழுங்காதவைனுதிய சக்கர நல்வலத்தாய் தொழுங்காதல் களிரறிப்பான் புள்ளோர்ந்து தோன்றினையே மழுங்காத ஞானமே படையாக மலர் உலகில் தொழும்பாயார்க்கு அளித்தால் உன் சுழற்சோதி மறையாதே மழுங்காதவையினுதிய சக்கர நல்வலத்தையாய் எம்பெருமானுடைய திருமேனி சுழற்சோதி வடிவார் சோதி வலத்தொலையும் சுடராழியும் பல்லாண்டு என்று இரண்டு ஜோதியை குறிப்பிடுகிறார். உடம்பு அற்புதமான சுத்த சத்துவம். அந்த சக்கரப்படையானது மழுங்காதது, கூ மழுங்கி போகாதது. அப்படிப்பட்ட சக்கரப்படை உடையவனே தொழுங்காதல் களிலறிப்பான் புள்ளோர்ந்து தோன்றினையே தொழுங்காதல் களிலறிப்பான் புள்ளோர்ந்து தோன்றினையே. இந்த ஒரு வரி தான் அற்புதமான வரி, வைர வரி. தொழுங்காதல் களிறு அளிப்ப நம் பெரியவர்கள் நமக்கு அருமையான செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள். கற்பவை கற்க என்றான், நிற்க அதற்கு தக என்றான். காலை வேளையிலே எழுந்தவுடனே கஜேந்திர மோட்சத்தை நினைக்க வேண்டும். அதனால் நமது போய பிழையும் புகுதலுவா நின்றனவும் தீயினில் தூசாகும். அதற்கு வசதியாக திருப்பள்ளி எழுச்சியிலேயே நமக்கு இதை அனுபவித்திருக்கிறார்கள். விழுங்கிய முதல் பிளம்புரை பேழ்வாய் வெள்ளையிரு அவதன் விடத்திருக்க நீங்கி வெள்ளையுருவதன் விடத்திருக்க நீங்கி அழுங்கிய ஆனையும் அருந்துயர் கெடுத்த அரங்கத்தம்மா பள்ளியொழுந்தருளாயே. ஒரு யானை, அந்த யானை தெய்வீக யானை. ஏற்கனவே இந்திரத்துய்மன் என்ற அரசனாக இருந்து அகத்தியராலே சாபம் பெற்று யானையானது. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்படுத்து. அந்த இந்திரத்துய்மன் என்ற அரசன் யானையாக பிறந்தும் எம்பெருமான் மீது பக்தி கொண்டிருந்தார். அந்த பக்தி எப்படிப்பட்ட பக்தி? தொழுங்காதல். எம்பெருமான் மீது காதல் உண்டு, எம்பெருமான் மீது பிரேமை உண்டு. அது எப்படிப்பட்டது? தொழுங்காதல். எம்பெருமானை நேரடியாக தொழ வேண்டும். துயரடி சுழலடி தொழுதழன் மனனே என்றார் ஆழ்வார். எம்பெருமானுடைய திருவடியை வணங்க வேண்டும் என்ற ஆசை, காண வேண்டும், அருகே செல்ல வேண்டும், திருவடியிலே விழ வேண்டும், விழுந்து வணங்க வேண்டும். தொழும் காதல். இதை திருமங்கை ஆழ்வார் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பேசுகிறார். நீ நமர் பொய்கை நாள் மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்று இழிந்த நீ நமர் பொய்கை நாள் மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்று இழிந்த காணமர் வேணோ கையேடு தளர கராதன் காலினை கதுவே காணமர் வேணோ கையெடு தளர கராதன் காலினை கழுவே ஆனையின் துயரம் தீர புள்ளூந்து ஆனையின் துயரம் தீர புள்ளூந்து புள்ளூந்து சென்று நின்று அழி தொட்டானை தேனமர் சோலை மடமாமயிலை திருவள்ளி கேணி கண்டேனே தேனமர் சோலை மாடமாமயிலை
திருவள்ளிக்கேணி கண்டேனே மீனமர் பொய்கை நாள் மலர் கொய்வான் வேட்கை கொய்வான் வேட்கை மலர் கொய்வான் வேட்கை நாள் மலர் கொய்வான் வேட்கை வேட்கை. எம்பெருமானை அடைய வேண்டுமானால் முதலிலே வேட்கை நீராட போதுவீர். இச்சையே ஆசையே எம்பெருமானை நினைக்க வேண்டும் நினைக்க வேண்டும் நினைக்க வேண்டும். தொழுங்காதல் களில் அளிப்பார். எம்பெருமான் இந்த உலகத்திலே வந்து பிறந்தது எதற்காக? அடியார்களை அரவணைப்பதற்காக, அடியார்களை குளிர கதாட்சிப்பதற்காக. அங்க நிரண்டு கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் என்பாவாய். தச்சுசா தவ சௌமியன பூதாஸ்மி ரகுநந்தனா என்பார் சபரி மோட்சத்திலே. அது எம்பெருமான் சங்கல்பத்தினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்றாலும் அடியார்களை குளிர கடாட்சிக்க வேண்டும் நோக்க வேண்டும் என்றால் அந்த அடியார்களோடு பழக வேண்டும் என்றால் இங்கே பிறக்க வேண்டும். மழுங்காத ஞானமே படையாக மலர் உலகில் தொழும் பாயார் கழித்தார் உன் சுடர் சோதி மறையாதே. எம்பெருமான் பக்தபராதீனன் என்ற பெயர், பக்தவத்சலன் என்ற பெயர், அடியார்க்கு எளியன் என்ற பெயர், சௌலபியம் என்ற பெயர். அந்த புகழ் எப்பொழுது நிலைக்கும்? இங்கே வந்து எம்பெருமான் அடியாரோடு கலந்து பழகினால்தான் வரும். பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து என்று சொன்னார். கறவைகள் பின் சென்று காணும் சேர்ந்துண்ணும் பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பன்றியா என்று எந்த அவதாரம் எடுக்கிறானோ அந்த அவதாரத்திலே அதிலே ஆழங்கால் பட்டு ஈடுபட்டு இருப்பவன் எம்பெருமான். துழும் காதல் களில் அரிப்பான் புல்லூர்ந்து தோன்றினையே. அந்த இந்திரசிவந்த அரசனுக்கு சாபத்தினாலே யானையாக பிறந்தான். ருக்மத் வனம் என்ற ஒரு வனத்திலே, இந்த வனமே அருமையான வனம், வருண் வனமாம் அது. ருத்துமத்து வனம் என்றால் ஆறு ருத்துக்களிலே ஒவ்வொரு ருத்துக்களிலே ஒவ்வொரு பூக்கள், காலந்தோறும் ஒவ்வொரு பூக்கள் இருக்கும். ஒரு பூக்கு டிசம்பர் என்றே பெயர், டிசம்பரிலே பூப்பதனாலே என்று இங்கே வழக்கத்திலே இருக்கிறது. ஆறு ருத்துக்களிலே பூக்கக்கூடிய பூக்கள் அத்தனையும் அங்கே பூக்குமா? அவ்வளவு அழகான வனம் அது, ருத்மத்து வனம், உத்யான வனம். அதிலே உள்ள அற்புதமான நீர்நிலையிலே கஜேந்திரன் என்று சொல்லக்கூடிய யானை தன்னுடைய குடும்பத்தோடு நீராடும் பொழுது ஏற்கனவே ஊஹு என்ற கந்தர்வன் தேவர சாபத்தினாலே முதலையாக இருக்க அந்த முதலை இந்த யானையின் காலை கவ்வ அப்படி கராதன் காலினை கதுவ முதலை காலை பிடித்தது. ஒருவர் வேடிக்கையாக சொன்னார் அந்த யானை கத்தியது. எப்படி கத்தியது? முதலே மூல முதலே என்று கத்தியது. அது எம்பெருமானை நோக்கி கத்தியது என்று சொன்னார். ஆனால் அந்த ரசிகர் வேடிக்கையாக சொன்னார் அது முதலே முதலே என்று முதலை காலை பிடித்தாலே முதலையை சொல்லிதான் முதலே என்றார். எம்பெருமான் கருணையினாலே தன்னை சொல்வதாக நினைத்துக் கொண்டார் என்று சொன்னார். எம்பெருமானுடைய அந்த அற்புதமான அடியார்களுடைய ஈடுபாட்டை மேலும் உயர்த்துவதற்காக இப்படி சொல்லியிருக்கிறார் போல தெரிகிறது. செம்புலால் உண்டு வாழும் முதலை மேல் சீறி வந்தார் என்றார். அந்த யானை என்ன செய்கிறது? நீரார் கமலம் கொண்டோர் நெடுங்கையால் நாராயணா ஓ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் ஆடரே நீக்காய். அந்த யானையானது கையிலே ஒரு அற்புதமான கைமா என்று பெயர் யானைக்கு. தும்பிக்கை துதிக்கை என்று சொல்லுவார்கள். அந்த துதிக்கையினாலே துதிக்கை அது அந்த யானையானது எம்பெருமானை வேண்டுகிறது. அதற்காகவே எம்பெருமான் புல்லூர்ந்து தோன்றினையே தொழுங்காதல் களிறு அளிப்பால். அந்த யானையினுடைய காதலை பார்த்து யானையுடைய பக்தி விசேஷத்தை பார்த்து ஓடி வருகிறானாம். அந்த வேகம் அப்படி ஓடி வந்து
யானையினுடைய துயரை தீர்க்கிறார். அப்படி தீர்த்த எம்பெருமானை பற்றி இங்கே முடிச்சோதியா என்ற பதிகத்திலே திருவாய் மொழியிலே மழுங்காதவை நுதிய சக்கர நல்வலத்தையாய் தொழுங்காதல் களில் அடிப்பான். அந்த காதல் எப்படிப்பட்டதான், தொழுங்காதல் தொழுகின்ற காதல் என்றான். தொண்டே செய்து என்றும் தொழுது வழியொழுக பண்டே பரவன் பணித்த பணி. நம்மாழ்வார் பேசுவார், தொண்டே செய்து என்றும் தொழுது தொழுது வழியொழுக. தொழுகுலம் என்றே பெயர், அடியார்களுக்கு தொழுகுலம் என்று பெயர். தொழுது வழியொழுக. இங்கே இந்த இந்திரச்சூமன் என்ற அரசன் யானையாக பிறந்தாலும் பழைய நினைவு காரணமாக தொழுங்காதல் தொழுகின்ற ஆசை அந்த வேட்கை ஆகையினாலே எம்பெருமான் என்ன செய்கிறானா, புல்லூர்ந்து தோன்றினே. மூன்று வேளை வைஷ்ணவத்திலே வைஷ்ணவ உலகத்திலே செல்வர்களாக கொண்டாடுகிறார்கள். அந்தரிசகத சீமான் என்று அண்ணனை விட்டு ஓடி வந்த தம்பியாகிய விபீஷணனை ஆகாயத்திலே நின்ற பொழுது அந்தரிச்சகத சீமான் சீமான் என்று செல்வம் உடையவன் என்று பேசுகிறார்கள் ராமாயணத்தில். லக்ஷ்மணகா லட்சுமி சம்பன்னகா என்று எல்லாத்தையும் விட்டு விட்டு தன்னுடைய தமையனாரோடு வந்த தம்பியாகிய இலக்குவனை எல்லாவற்றையும் விட்டு விட்டு வருகிறான். அவனை திருநிறை செல்வன் திருநிறை செல்வன் லக்ஷ்மணகா லட்சுமி சம்பன்னகா என்கிறார். அதே போல பெருமையை பெறுகிறார் இந்த கஜேந்திர ஆழ்வார், சத்துனாக வர சீமான். எனவே இந்த தொழுங்காதல் என்ற அருமையான வார்த்தை எண்ணி 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 மகிழத்தக்க வார்த்தையாகினாலே இன்றைய ஈரச் சொல்லாக இது அமைகிறது. தொழுங்காதல் கலில் அளிப்பார் புழுந்து தோன்றினையே. எம்பெருமானே, நீ இந்த அடியார்களை அணைப்பதற்காக இங்கே பிறந்து உன்னுடைய பெருமை மேலும் மேலும் வயர்ந்தது. ஆகையினாலே அப்படிப்பட்ட பக்த பராதீனன் என்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு விருதை எம்பெருமான் பெறுவதற்கு காரணமான தொழுங்காதல் கலிலடிப்பான் எம்பெருமான் நாராயணன் சீமன் நாராயணன் என்று சொல்லி நாமும் ஆடி ஆடி அகம் கரைந்து இதை பாடி பாடி கண்ணீர் மல்கி நாடி நாடி நரசிங்கா என்றால் எம்பெருமான் ஓடி வருவான். தேடி நின்ற பொருள்களிலே கண்ணன் வந்தான். தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான். கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான். கேள்வியிலே பதிலாக வந்தான் என்று சொல்வார்கள். அப்படி எம்பெருமான் அனுகிரகிப்பான் என்பதை நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்கிறோம். ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமமழிந்து தெளிந்திடுமே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை புண்மையை நாவும் புகந்திடுமோ தேனமர் பொய்கை மேனி நம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொழ வண்டி நமாத்திட வாழ்த்தொலி சூழ்வகுடாரண்யமேதாதிபுரோகமே சர்வைஸ்வ பூர்வைராச்சாரிய கத்தாய சுமங்கலம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் ஜிகணசே பூயா நித்யஸ்ரீ நித்யமங்களம்.